அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு பிளாசம் நியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க விடியக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் மூணு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம அடித்து வச்ச முட்டையிலேந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை ஊற்றிட்டு இந்த ப்ரெட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டையை ரெண்டு ப்ரெட்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். ஷேப் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ரெட்டில் கெச்சப் ஊற்றிக்கலாம், ஒரு ப்ரெட்டில் ஹோம்மேடாக செஞ்ச மயோனைஸ் அதை தடவிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், கெச்சப்பையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சுற்றிக்கிறோம். நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு சைடில் உள்ள முட்டையை ப்ரெட்டு மேலே சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ரெண்டு ப்ரெட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா. இப்போது வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நம்ம ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ப்ரெட்டே பிடிக்காதவங்க, முட்டையே பிடிக்காதவங்க கூட இது சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.